ஹலோ அண்ணா லொகேஷன் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது எங்க இருக்கீங்க மேடம் இருங்க மேடம் வந்துட்டு இருக்க மேடம் டிராபிக்ல இருக்க மேடம் சீக்கிரம் வாங்க அண்ணா மேடம் டிராபிக்ல இருக்க மேடம் 10 நிமிஷத்துல வந்துரும் மேடம் லாக் டவுன் லைன் டிராபிக்னு கதை விட்டுட்டு இருக்காரு ஏய் சஞ்சு ஏய் எங்க இருக்கீங்க பிரியங்கா ஏய் கரெக்ட்டா மாஸ்க் போட்டுக்கறே தெரியல வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சியா ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி ஓகே ஓகே நீ என்ன இந்த பக்கம் நான் அப்படியே சும்மா போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேற ஏதோ சுனாமினா கூட ஒரு டைம்ல வந்துட்டு போயிடும் நீ அந்த கொரோனா போட்டு சாக அடிக்குது கரெக்ட் இதை போட்டுக்கிட்டே சத்தியமா முடியல ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு சரி என்ன விஷயமா வந்த அதை விட நீ சொல்லு ஏதாவது விஷயம் நிறைய வச்சிருப்பியே ஆமாண்டி நானும் அதை பேசதான் உன்னை உட்கார வச்சேன் தெரியும் அது தெரிஞ்சுதான் நானும் உட்காந்தேன் சரி டைம் பாஸ் பண்ணலாம் இப்ப பாத்தியா சிவானிய நான் அப்பவே சொன்னேன் கண்டிப்பா அதுக்கு எங்கயாவது சான்ஸ் கிடைக்கும் என்னடி சொல்ற என்ன சான்ஸ் கிடைச்சிருச்சா ஆமா யாருன்னு சொன்னா ஷாக் ஆயிடுவேடி யாரு சிவா கார்த்திகேயன் சான்ஸ் குடுக்கறாரு என்னடி சொல்ற சிவாவா ஆமா அவர் வந்துட்டு அந்த கண்ணம்மா சாங்க்கு வந்துட்டு ஆடினாங்கல்ல இந்த செல்லம்மா கண்ணம்மா அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடி அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா போல பாத்தியா நான் சொன்னல கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும்னு அதே மாதிரி கிடைச்சிச்சு பாரு ஆனா சிவ கார்த்திகேயன்ஜே கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ போக வர மாதிரி இருக்கு ஒரு பக்கம் வந்து த்ரிஷா வந்து கிஃப்ட் அமைச்சிட்டு இருக்காங்களா ஒரு பக்கம் அஞ்சுகா கிஃப்ட் அமைச்சிட்டு இருக்காங்களா ஓ இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அனுப்புறதை இவர் வாங்கிட்டு இருக்காரு ஆமா ஆக மொத்தத்துல பாத்தேன்னா அவங்க வந்து டிஆர் பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா இவங்க ஏதோ சும்மா டைம் பாஸ் தான் பண்ற மாதிரி இருக்கு ஆமா அது கிஃப்ட் கொடுத்து விளையாடுறாங்கன்னா நல்ல கேம் தான் ஆமா இவரும் நல்லா வாங்கி வச்சுக்கிறாரு பாரு கிஃப்ட இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேண்டி இந்த கொரோனா அடங்குனால அடங்குமே தவிர அமலாபாலோட ஆட்டம் அடங்கவே அடங்காது போல திருப்பி என்ன பண்ணிருக்காங்க முன்னாடி வந்து மொட்டைக்கு முத்தம் கொடுத்து ஒரு கான்ட்ரவர்சியானது கிரியேட் பண்ணாங்க அடுத்து யாரையோ கல்யாணம் பண்ண மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்ப மறுபடியும் வந்துட்டு கையில கிளாஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி எல்லாம் போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டி அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நாளுக்கு நாள் பாரு அவங்க இருக்க இருக்க அவங்க பேர் அவங்களே டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆக்சுவலா வந்து ஆக்டிங் வைஸா பார்த்தா ஒரு நல்ல டாலன்டான ஆக்ட்ரஸ் தான் சொல்லணும் பட் ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க இது தாண்டி பாரு யாராவது ஹோம்லி லுக்ல வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர் கொடுப்பாங்களா அப்படியே நடிச்சாலும் நம்ம வந்து நம்புற மாதிரி பாப்போமா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது ஆமா அவங்க ஆடை படத்துக்கு அடுத்ததுல இருந்து அவங்க பயங்கரமா கான்ட்ரவர்சியா மாறிட்டாங்க எல்லா விஷயங்களும் அவங்களோட போட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஐயோ ஐயோ அப்படி பாக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்ல சரி விட அவங்களுக்கே கவலை இல்ல நம்ம ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து சொசைட்டி சோசியலிசம் பேசக் கூறேன் என்ன கவனிச்சியா சூர்யா வந்து 30 டேக் எடுப்பாரா அம்மா ஒரு டேக்லயே வந்து ஓகே பண்ணிடுவாங்க என்ன படத்துல நடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காங்களா சேர்ந்த கூட்டத்துல வந்து
வந்து ஒரு சீன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது இப்பதான் சொல்லிதான் தெரியுது, நானும் பார்த்ததே இல்ல. சோ இதை தாண்டி பாரு, ஜோதிகா பத்தி நம்ம யாருமே தப்பா பேசினது கிடையாது, சங்கீதா பத்தி யாருமே ஒரு துளி கூட பேசினது கிடையாது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம ஜஸ்ட் பார்ப்போம், அவங்க வந்து அழகா லுக்கா உட்கார்ந்துருப்பாங்க, விஜய் அங்க பேசும்போது இவங்களுக்கு க்ளோஸ் அப் வைப்பாங்க. இதை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இவங்க வந்து இவ்வளவு ஒண்ணு மட்டும் யார்கிட்டயோ செம்மையா அடி வாங்க போகுது, இல்லைன்னா கண்டிப்பா போய் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க. இவ்வளவு நாள் இவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க, இது வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களே, நம்மள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா ட்ரை பண்றது யாராலையும் முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா கூட நான் தான் இவ்வளவு நல்ல சிஎம்மா இருந்தேன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பேசிட்டு இருக்கோம். மறுபடியும் அது கீழ்பாக்கல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கொரோனாக்கு பயந்தது போய் மீரா மித்துன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு டவுட்டடி, இவ்வளவு நாள் எதோ பேசினாங்க, இப்பயும் சூர்யா விஜய் இழுக்கணும், அதுதான் தெரியல. ஒருவேளை இவங்களை இழுத்தா நம்ம வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆயிடலாம், ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் எக்கச்சக்கம்ல, அதனாலதான் கண்டிப்பா யாருக்குமே தோணா போச்சு. சூர்யா தேவிக்கு கூட தோணா போச்சுன்னு பாரு. ஏஆர் ரஹ்மான் மேல பிரபாஸ் வந்து பயங்கர கோபத்துல இருக்காருன்னு சொல்றத வருத்தத்துல இருக்காருன்னே சொல்லலாம். ஏன், என்ன ஆச்சு? ராதே ஷாம்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்குல ஒரு மூவி பண்றாங்க, அந்த மூவிக்கு இவரு தான் மியூசிக் பண்ணணும், ஒத்த கால நிக்கிறாங்களா. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். இப்பதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நீங்க வந்து படம் பண்ணி கொடுக்க நான் கண்டிப்பா ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க 4 crore கொடுத்தா போதும், நான் செம்மையா பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாரு ஏஆர் ரஹ்மான். கொடுக்கறது கரெக்ட் தானே, அவர் கேட்குற அமௌண்ட் ஒன்றும் பெரிய இது இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி இப்போ இந்த மூவி வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் மியூசிக் போடுறாரு அண்ட் பிரபாஸ் நடிக்கிறானா, கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆகும். அப்போ ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ கேட்குற பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன, இருந்தாலும் 4 crore வந்து பிரபாஸ்க்கு ரொம்ப அதிகமாக தெரியுது போல. ப்ரொடியூசர் எடுத்து பிரபாஸ் வந்து நடித்த படம் வந்து லாஸ்ட்ல தானடா போச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ஜாயின் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு ஹைப் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ கேட்கறது கொடுக்கறது நியாயம் தானே. இருந்தாலும் 4 crore எங்க பிரபாஸ்க்கு அதிகமா தெரியும் போது அவர் வந்து வருத்தத்துல தானே இருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குது பிரபாஸ் தானே, அப்புறம் அவர் தான் கேட்டு வாங்கி கொடுக்கணும் ப்ரொடியூசர் கிட்ட. அவரே சொன்ன தப்பு இல்ல. ஏ இல்லடா, ப்ரொடியூசர் வந்துட்டு சரி ஓகே 4 crore கேக்குறாரு கொடுத்துடலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஆனா பிரபாஸ் தான் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு. இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் இப்போ சைல்டு ஆர்டிஸ்டாக இல்லாமல் வளர்ந்து ஃபேமஸாக ஆகிட்டு இருக்காங்கல்ல, அந்த வரிசையில் அந்த விஸ்வாசம் படத்துலலாம் கூட நம்ம தல அஜித்துக்கு அனிகா. ஆமாம், இப்போ வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக வந்து ஹீரோயினாக நடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆகிறதுக்கு தான் அந்த அம்மா ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம். அவ்வளோதான், இனிமே பட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் தானா. ஓ, இன்னுமே வந்து குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதா இல்லையா? ஸோ அதனால ரொம்ப விக்ரஸா அந்த போட்டோ ஷூட்லாம் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, அவங்களோட போட்டோ ஷூட்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த பிக்ஸை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, என்ன ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க, ஐ லவ் யூ அப்படி இப்படின்லாம். ஆமா, ஸோ அந்த கமெண்ட் பண்ணிருக்கிறவர் வந்து ஒருத்தர் கால் பண்ணி மிரட்டிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா போக்சோ சட்டத்துல வந்து நிறைய பண்றாங்க. இந்த வனிதா கிட்ட ஒரு 2-3 வந்து வரிசையா மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதனால யாரு பேசினாலுமே மன்னிப்பு கேக்குற மாதிரி தோணுது போல. எந்த விஷயத்தை சொல்ற? இந்த நாஞ்சல் விஜயன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு போல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சு இந்த பிரச்சனை மூலமா, அவர் யூடியூப்ல வந்துட்டு நிறைய போஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அதனால வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இப்படி பண்ணதனால நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனா மேடம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சோ அதனால அவங்களோட சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸையும் அவர் டெலிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி திரியறாங்களா. ஓகே, காதை சாரியே கேட்ட மாதிரி ஒரு பில்டப். ஒருவேளை அவங்களுக்கே தோணும் போல, சரி இவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, இவங்க எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் இவங்களுக்கும், சும்மா இவங்களா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. ஆனா இவர் வந்து என்ன சொல்லிருக்காரு, கேக்கலன்னு சொல்றியே, சாரி ஓபனா கேக்கலடி, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிருக்காரு. இவங்க சொன்ன அடுத்த செகண்ட் பண்றதுக்கும் சாரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கரெக்ட் கரெக்ட், அப்படியே இவங்க வந்து சாரியா மாதிரி கேட்ட மாதிரி சொல்றது கொஞ்சம். அதுக்குதான் இவர் சொல்லிருக்காரு, நான் எப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இதுல வந்து புதுசா நம்ம கஸ்தூரி இருக்காங்கல்ல, வனிதாக்கு புதுவிதமான ஒரு நோய் பொய் நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து பொய்யான ஒரு விஷயம் தானே, சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அதான் கொரோனாவே புதுசா இருக்கு, இதுல பொய் நோய் புதுசா, நோய புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நம்மள வீதியில ஆக்குறாங்க. ஆமா, நம்ம அமலாபால் பத்தின நியூஸ் தாண்டி. ஆமா, என்ன விஷயம்? ஆல்ரெடி வந்து வேலை இல்லா பட்டதாரி 1-2 ரெண்டு படமும் வந்து நம்ம தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சாங்கல்ல, பயங்கர ஹிட் தான். அந்த ஒரு உரிமையில வந்து போய் தனுஷ் கிட்ட கேட்டிருக்காங்க, என்னவா அடுத்ததா ஒரு படத்துக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு கஷ்டம்னு ரொம்ப நாசூக்கா பேசி கயண்டிக்கிட்டாரு போல இருக்கு. இருந்தாலும் அவங்க பாவம் வாய்ப்புக்காக அழிஞ்சிட்டு இருக்காங்க பாரு. ஒரு காலத்துல அமலாபால்னா அமலாபால் அமலாபால்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா அவங்க டிவோர்ஸ் பண்ணாம இருந்ததா அவங்க மவுஸே வேற லெவல்ல இருந்துருக்கும்ல. வந்து ஒழுங்கா மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிருக்கலாம், பட் ஆனால் ப்ராப்ளம் வந்து இது வயி சரி, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது ஒரு கரெக்டான ட்ராக்ல போயிருக்கலாம். இப்போ திருப்பி வந்து அவங்க கொஞ்சம் குழப்பிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி சர்ச்சைக்குரிய நடிகை அப்படின்னாலே அமலாபால் தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்னதான் சொல்லு, தனுஷ் எவ்வளோ சூப்பராக நழுவிட்டா இருப்பாரு. அதான் அவரோட இதில் அவர் கரெக்டாக இருக்காரு. அவர் இப்போ வந்துட்டு நல்ல லெவலில் இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ அசுரன் படம்லாம் நல்ல சூப்பர் டூப்பர் இட் போய் போகிற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஆமாம், ஸோ அதை கெடுத்து அடுத்த படம் கூட ஒன்று பண்ணிட்டு இருக்காருல, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், ஜகமே தந்திரம். ஸோ அதனால இப்போ வந்து அவர் கொஞ்சம் அந்த இடத்த தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்லணும். கண்டிப்பா, அப்படி இருந்தா தாண்டி இண்டஸ்ட்ரியில இருக்க முடியும். கரெக்ட் தான். நம்ம தமன்னா இருக்காங்கல்ல, ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருந்தேன்ல, சம்பள பிரச்சனை நிறைய அதிகமா கேக்குறாங்க அப்படின்ட்டு. இப்ப வந்து தமிழ் படத்துல எதுலயோ வந்து நடிக்கிறதா இருக்காங்க போல இருக்கு. கமிட் ஆயிட்டாங்களா? ஆமா, சோ அதுக்கு வந்து 3 கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களாம். 3 கோடி ஆடி கேட்டாங்க? ஆமா அப்பா, அதுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து என்னமா 3 கோடி கேக்குறீங்களேன்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டிருக்காரு. கேட்க மாட்டாரா பின்ன? 3 கோடினா சும்மாவாடி? ஆமா, ஏன்னா ஹீரோவே வந்து இப்போ அவ்வளவுதான், அது அவ்வளவு வாங்குறது கஷ்டம் தான். இப்போ ஹீரோயினுக்கு இவ்வளவு கேக்குறது கொஞ்சம் டூ மச்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாராம். கரெக்ட் தானே? அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்டாதானே அடுத்தடுத்து என்னோட தலைவிக்கும் வந்துட்டு தைரியமா கேட்க வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு பேசணும், தூக்கம் வராது. அப்படி இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரவங்க வந்துட்டு அதுல வந்துட்டு வாழ்ந்துடலாம்ல. இப்போ இந்த கீர்த்தி சுரேஷ் இதுக்கு மேலே படமே பண்ண மாட்டாங்களாம், இதோட வந்து இண்டஸ்ட்ரி விட்டே போக போகிறாங்களாண்டி. என்னடி இவ்வளோ பெரிய ஷாக்கை எடுத்து வைக்கிற? ஆமாம், அந்த அண்ணாத்த படத்தோட வந்துட்டு அவங்க முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பென் குயின் பண்ணாங்க, அதுவும் அந்தளவுக்குலாம் ஹிட் ஆகலைல்ல. ஸோ இந்த அண்ணாத்த படம் தான் இவங்களை வந்துட்டு இல்லை முடிச்சு வைக்குமா இல்லை இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுமாங்கிறதே இருக்குது. ஆனா அவங்க அந்த உடம்பு குறைச்சதெல்லாம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். சில விஷயங்கள்லாம் சில பேர் குண்டா இருந்தா தான் நல்லா இருப்பாங்க, சில பேர் ஒளிமா இருந்தா தான் நல்லா இருப்பாங்க. போது அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும். இவங்க ரிஸ்க் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது இந்த விஷாலோட நடிச்சிருந்தாங்கல்ல, அதை கம்பத்துல குண்டா இருப்பாங்க, வேற லெவல்ல இருப்பாங்க. தேவையில்லாம ஒரு பீக் ஆஃப் த கேரியர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா அதை பண்ணவே கூடாதுதான். ஆனா வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் போல. சரி, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், கரெக்ட். இந்த மாதிரி எல்லாம் தானே கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும்னு சொல்லிட்டு கூட நினைச்சிருப்பாங்க. மேபி வந்துட்டு ஆனா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே. கரெக்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாம கைது பண்ணாங்கல்ல, இந்த சூதாட்டம் ஆடி அந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இப்போ என்ன விஷயம் வெடிச்சிருக்குன்னா, தமனாவும் விராட் கோலியும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானே அந்த விளம்பரத்தில் வந்து நடிச்சாங்க. சரிதானே, தப்பான விஷயத்தை ப்ரமோட் பண்ணால் கண்டிப்பாக சர்ச்சை ஆகதான் செய்யும். ஏ கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் பாலிவுட்லேயும் இந்த மாதிரி பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஏன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த ஆட் பண்ணுறாங்களா என்ன? அப்படி கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேரை வந்து அக்யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்றது தப்புன்னு சொல்ல முடியாது.
கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அதை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்காகவே ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், அவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் பாலிவுட்லேயும் அப்படி இருக்காங்க, ஏன் இவங்கள மட்டும் பின் பண்ணணும், அதுதான் விஷயமே. ஏன்னா எப்போ ஆன் பண்ணாலும் இவங்க தானே வராங்க, அதை அமுக்குங்க, அதுக்குள்ளே போங்க, காசு ஜெயிங்க, எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரை நிறைய பார்க்குறோமோ அவங்க மேலே தானே அந்த கண்ணு போகும். ஸோ இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது சர்ச்சையானதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது இன்னும் பெரிய அளவுக்கு போகும்னு தான் தோணுது எனக்கு. அதுவும் கரெக்டு தான், இது பெரிய அளவுக்கு போகாம இருந்தா நல்லது. நம்ம கஸ்தூரி இருக்காங்களே அவங்கள கிழவின்னு சொல்லிட்டாங்களாம், ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப கிழவி இல்லாம அவங்க என்ன குமரியா? ஏ இல்ல, அதான் அவங்களுக்கு இப்ப வந்து ஏதோ 50 வயசு ஆக போகுது போல. அடிப்பாவி, என்னடி மனசாட்சியோட என்கிட்ட நீ செய்திய சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்ற, சொல்லு. அவங்க என்னன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் எனக்கும் அஜித்துக்கும் ஒரே வயசுதான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அஜித்துக்கும் இவங்களுக்கும் சரி ஓகே, எதனால அஜித் இழுத்தாங்கன்னு இப்ப கேக்கணும். எதுக்காகயா? எதுக்குன்னா வந்து அவங்கள பத்தி வந்து அஜித்தோட ஃபேன் தான் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சாங்ல வந்து இவங்க வருவாங்க போல இருக்கு, யாரு இது வந்து கஸ்தூரி கிழவியான்ற மாதிரி. ஆ சரி, கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கு உடனே அவரோட ஃபேன் கேட்டிருக்காங்க இல்லையா, அஜித் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவரோட ஃபேன்ஸா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிழவிய கிழவின்னு சொல்லாம தப்பாவா சொன்னாங்க. அதுதான் அதுதான் நீ சாக்க குறை, இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு ஒரு ரசிகரா இருந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. என்ன மாதிரி வேலைகள்? அவங்களை இப்படி சொல்லக்கூடாதான் கிழவின்ட்டு. அப்ப என்னன்னு சொல்லணும்னு கேட்க வேண்டாம், அதை நீ அவங்களதான் போய் கேட்கணும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கேட்டுருவேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னை விட அவர் 5 வருஷம் பெருசுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து இவங்களை விட பெருசு அப்படின்றதையும் ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க கிழவிங்கிறதுனால அஜித்தையும் இப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொழுப்பு பாரு. இவங்க வந்து இப்போ போய் ஹீரோயினா நடிக்க முடியுமா? ஆனால் நம்ம தலை வந்து இப்போவும் ஹீரோவாக தானே போயிட்டு இருக்காரு. எவ்வளோ ரசிகர் யாரை பற்றி பேசுறதுன்னு கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்லை. எத்தனை பேர் அஜித்தோட ஃபோட்டோ வால்பேப்பரா வச்சிருப்பாங்க, இவங்களோட ஃபோட்டோ யார் வச்சிருப்பா சொல்லு. கண்டிப்பா அடுத்ததா இப்போ இதனால ஏதாவது ஆப்பு வந்தாலும் வரலாம். கண்டிப்பா பேசாம, ஆனா அஜித் பேசக்கூடாது. இதை பார்த்துட்டு அஜித் எல்லாம் பேசினா ரொம்ப அப்படியே வெயிட் அடக்கி விட்ட மாதிரி ஆயிடும். ரசிகர்களே வந்துட்டு இதுக்கு வந்து தக்க பதில் கரெக்டா இருக்கும். விஜயோட ஃபேவரட் டைரக்டர் இருக்காருல்ல, யாரு? ஏய் அதான்டி அட்லி. ஓகே ஓகே, அவர் வந்துட்டு ஒரு பாலிவுட்ல ஒரு பிரபலமான ஹீரோட படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆயிருந்தாரு. ஆனா அந்த லாக்டவுனால அதுவும் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே வந்துட்டு சரி நம்ம படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பண்ண படத்துல தான் நிறைய காப்பி அதுதான் சொல்லிட்டு நிறைய படத்துல இருந்து சீன்ஸ் திருடி திருடி இவர் படத்துல சேர்த்துப்பாரு. ஆமா, அப்படி அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆமா, நீ ஆக்சுவலி நல்லா டீப்பா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலா கலர்ஃபுல்லா இருந்தாலும் சிலதெல்லாம் அப்படியே கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதான் நீயே இப்படி சொல்றனா மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கா, எக்கச்சக்கமா வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால இப்போதைக்கு எனக்கு படம் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுலயே கழட்டி விட்டாரா விஜய். ஓஹோ, நழுவிட்டாரு அப்படியே. வேற என்ன பண்றது, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. 3 படம் பண்ணிருக்காரு, எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவாரு? ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் எங்க போனாலும் வைஃபு, அம்மா, மாமியாரு, பெட்டு எல்லாரையும் போற இடத்துக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அவங்களுக்கும் டிக்கெட் போடு, அவங்களுக்கு ரூம் போடுனா யாரதான் ஒத்துக்கும்? அது கரெக்ட் தானே. எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? எல்லா டைரக்டர்ஸும் இப்படி பண்றது இல்ல. இவர் தான் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டுங்கிறதுனால பண்றாங்களோ என்னமோ. இருக்கும் இருக்கும். விஜய் சேதுபதி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவரே எல்லா இன்டர்வியூலோ மேடையில எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா, அவரே புலம்பி தள்ளிடுவாரு நான் இப்படி எல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆமா, இதுக்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சான்ஸ் கேட்டிருக்காரு. அப்ப அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரா, ஓ முகத்தெல்லாம் பார்த்தா யார் வந்துட்டு படத்தை பார்ப்பா, போஸ்டரை பார்த்தாலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா. என்னடி சொல்ற? ஆமா, அப்ப அவருக்கு தெரியாதுல்ல இப்ப இவர் இந்த லெவலுக்கு வருவாருன்ட்டு. ஆமா, இப்ப இவர்கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்கு அவர் கியூல எல்லாம் நிக்கணும். அதான் அந்த பிரபலமான ப்ரொடியூசர் தான் இப்ப ஏன் படத்துக்கு பண்ணுங்க, ஏன் படத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஆள் விடுறாரு. இதுக்கு பேருதான் கர்மான்றது. கரெக்ட்ல, இப்ப அவர் அப்ப கெத்து காமிச்சார்ல, இவர் இப்ப காட்டதான செய்வாரு. கண்டிப்பா காட்டிதானே, சும்மாவே விஜய் சேதுபதினா கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப காட்டாமலா இருப்பாரு, கண்டிப்பா வரதா அசிங்கமா திட்டிருப்பாரு. இதுக்குதான் யாரையும் வந்து முதலையே எடுத்ததும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்ற. கண்டிப்பா, பின்ன யார்கிட்ட யார் போய் கெஞ்சுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நாளை கூட நான் பெரிய ஹீரோயின் ஆகலாம். முடியலடி, வேணாம்.
நம்ம மாஸ்டர் படத்துல நடிக்கிறாங்கல்ல மாலவிகா மேம். ஆமா ஆமா, அவங்களுக்கு கூட இப்ப சமீபமா பர்த்டே வந்தது, எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் விஷ் பண்ணாங்க. இப்ப என்னன்னா, அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்களாம், மாஸ்டர் படத்துல உங்களோட கேரக்டர் பேர் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுல் பேர் எல்லாம் சொல்லல, பேர் வந்து சீர ஆரம்பிக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிருக்காங்க. சீ, இதுக்கு என்ன பில்ட் அப்? ஏய் சீ லடி, சீ ஏய் சீல என்னடி அப்படி சொன்னியா? ஓகே ஓகே, இல்ல அதான் சீல ஆரம்பிக்கும் சொல்லிருக்காங்க. பேர் ரிவீல் பண்ணல, டைரக்டர் திட்டுவாராமா. ஓ, டைரக்டர் கொன்றுவேன் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. ஆமா, ஏய் என்னடி இது புதுசா இருக்கு, இந்த மாதிரி யாரு கமெண்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லையே. வித்தியாசமா தான் இருக்கு. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கணும். அப்படி சீல என்னதான் பேர் இருக்கும்டி? எடி பெருசா இருக்க போது, அந்த காலத்துல உள்ள பேர் ஏதாவது வச்சிருப்பாங்க. ஆமா இருக்கும், ஏன்னா டக்குன்னு சீன் சொன்னா ஒன்னும் பெருசா எனக்கு பேர் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒருவேளை ஸ்னேகாவா இருக்குமோ? ஏய் அதுக்கு எஸ்டி போட்டுக்கோ.